நாம் வயிறு எரிச்சலா வீட்ல இருந்தே நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்தான் வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா வயிறு எரிச்சலை குறைப்பது எப்படி. சோ அத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது வந்து ஒரு ஆளுக்கு வயிறு எரிஞ்சா வந்து பிரச்சனை கிடையாது. பக்கத்துல அங்கிட்டு இங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தோட வயிற்றுச்சலை மொத்தமா எடுத்துட்டு வந்து இங்கக்குள்ள வச்சு அப்படி தக 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 தகன்னு எரிய விட்டா கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். ஆ ஹலோ ஃபயர் சர்வீஸ். ஆமாம், இங்கே ஒரே ஆளுக்கு வந்து ஒரு 10-15 பேர்த்தோட வயிற்றுச்சல் மொத்தமாக எரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னு அணைச்சிக்கலாம். பிஸியாக இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே, ஃபயர் சர்வீஸ் பிஸியாக இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஆமாம், ஒரு ஆ அங்கே ஒருத்தருக்கு வந்து வயிறு ரொம்ப பற்றி எரிஞ்சுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், இல்லை இல்லை ரொம்ப அனலாக இருக்குது, பக்கத்தில் போக முடியல. ஆமாம், அந்த கேஸ் மாதிரி ஒன்று அடிப்பீங்களா, அதை அடித்தா தான் வந்து அது அணையும் போல். அது சட்டுன்னு வந்தீங்கன்னா நான் பார்த்து போயிடலாம். வீடு பத்தி அறிஞ்சா பயர் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்னப்பா யாருமே வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? ஃபயர் சர்வீஸா கூப்பிட்டாச்சு, ஆம்புலன்ஸ் சர்வீஸா கூப்பிட்டாச்சு. கோவிந்த் கோவிந்த் தாட்ஸ், நீங்க நீங்க வந்தா தான் அணையும் போல. சரி விடுங்க, நீங்க வர மாட்டீங்க. சரி நம்மளால இதை முடிஞ்சளவு இதாக பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து கோவிந்த் தாட்டுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப வந்து சிம்பிளி வேஸ்ட் கலாய்ச்சா அப்படின்னு கேட்டா ரைட்டா? வயிறு எரிச்சலை வீட்டில் இருந்தே நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ, அதாவது வந்து சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கோவிந்த் தாட் அப்படிங்கிற ரெண்டு பேருமே ட்ரோல் சேனல்ஸ் தான், பெரிய சேனல்ஸ் தான், நம்மலாம் இல்லை. இருந்தாலும் வந்து அவர் ஒரு 4.75 லட்சம் வந்துட்டார், 4.64 அந்த ரேஞ்சில் வந்துட்டார். இவர் 1.85 இந்த ரேஞ்சில் இருக்காப்புல. என்ன நினச்சா தெரியல, பொசுக்குன்னு வயிறு எரிஞ்சு போச்சு போல பொசுக்குன்னு வீடியோ போட்டு விட்டாப்புல. அதுவும் 17 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காப்புல. என்னடான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அப்போதான் தெரியுது, ஒரு ஆளோட வயிற்றுச்சல் கிடையாது, ஒரு 10-15 பேர்த்தோட வயிற்றுச்சலை கடை வாங்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஒரு 17 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 10-15 வயிற்றுச்சலை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து எனக்குள்ள எரிய விட்டு பேசிக்கிருக்காப்புல. ஸோ அதை நம்ம அப்புறம் விட்டுறக்கூடாதுல, அஸ் கோ ட்ரோலரா கோ யூடியூபரா மனசு தோன்றா நம்மளும் பேசியா நம்மள. ஸோ அதுக்காண்டியே அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக வந்து ஏதோ என்னோட மனசுக்கு என்னோட சைடு என்னென்ன நியாயமோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து டாப் 4 யூடியூபர்ஸோட வியூஸும் கோவிந்தோட இந்த 1 மந்த் கடைசி 1 மந்த் வியூஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வியூஸ் போகுது, டெய்லி ஒரு வீடியோ போட்டால் டெய்லி நீங்களும் வீடியோ போடுங்க மிஸ்டர் கபிலன், மிஸ்டர் கபிலன் தானே நீங்க? ஆமா ஆமா மிஸ்டர் கபிலன், சின்ன பையன் தான் என்னையோட நீங்க. அதனால மரியாதை என்பது வேண்டும். உங்களுக்கு மரியாதை தெரியாம இருக்கலாம், நாங்க மரியாதை தான் பேசுவோம். அதனால மிஸ்டர் கபிலன் அவர்களை இந்த மரியாதை போதுமா கபிலன், இல்ல வேற ஏதாவது பெருசா இன்னும் மிஸ்டர் மிஸ்டர் மிஸ்டர்னு ஏதாவது சொல்லணுமா, இல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனாலதான் மிஸ்டர் கபிலன் அவர்களே, அவருக்கு 8 லட்சம் வியூஸ் போகுதுன்னா மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பாக்குறதுனால அவருக்கு வியூஸ் போகுது. இல்லை யூடியூப் போனவரும் கோவிந்த் நான் சொந்தக்காரங்களா, அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ வந்து மக்கள் பார்க்கறனால தான் வியூஸ் போகுது, நீங்கள் எப்படி அவனுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு நீங்கள் கூறும் பட்சத்தில் வந்து மக்களை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது மக்கள் போய் இழிச்ச வார்த்தனமாக மக்கள் தான் போய் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. அப்புறம் வந்து எடுத்தோடனையுமே ஒரு வார்த்தை, தப்பான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூந்தல் அப்படின்னு. ஸோ அது மிகப்பெரிய தவறு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வயசில் மூத்தவர் அந்த பையன், யாருன்னா கோவிந்த் தாட்டு. அந்த பையனுக்கு எனக்கு ஒரே வயசு தான். ஸோ உங்களுக்கு வயசில் மூத்தவர், நீங்கள் எடுத்தோம்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கே கூடாது. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இந்த வீடியோ போடவே ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா தவறு என்னதாக இருந்தாலும் வந்து தான் கூட ஒரே இடத்துல ஒரு ட்ரோலர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது மிகப்பெரிய தவறு. அப்படி பொறாமை கொண்டால் நம்மோட வளர்ச்சி குறையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ தான் முத வந்து உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோவை நான் பார்த்துருக்கேன். நான் உங்கள் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன். யாரை சொல்கிறேன்னா சிம்பிளி வேஸ்ட் அவரை சொல்கிறேன். ஸோ வந்து நிறையா உங்கள் வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எடிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நானும் பார்த்து சரி பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் அப்படி போவோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே பயபுள்ள இதுதான் விஷயமா, ஓகே. ஸோ அதனால தான் வந்து இல்லை சேம் கதை தக 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 ஆடவா வயிறு எரிஞ்சு 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 ஆடவா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிந்து விட்டது தம்பி கபிலன் அவர்களே, சாரி மிஸ்டர் கபிலன் அவர்களே. அடுத்து சொல்லியிருப்பாப்புல கிரஞ்சே இல்லை சிரிப்பே வரல அப்படின்னு கோவிந்த் தாட்ஸோட வீடியோ சொல்லியிருப்பாப்புல. உங்கள் வீடியோ எப்படிங்க, மிஸ்டர் பீன் சொந்தக்காரங்களா இல்லை உங்களுக்கு கபிலன் சிம்பிளி வேஸ்ட் சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீடியோ பார்த்துருக்கேனே, சிரிச்சதே இல்லையே, சிரிப்பு வரலையே, அப்புறம்
அப்ப எனக்கு சிரிப்பு வரல அப்பனா யாருக்குமே சிரிப்பு வராது அப்படியா உங்களுக்கு சிரிப்பு வரலனா அது நீங்க தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும் வீடியோவே பார்த்தேன் சிரிப்பே வரல என்ன வீடியோ போடுறான் அப்புறம் எல்லாம் வீடியோ போடுறதுனால தான் மக்கள் பார்க்குறாங்க அப்புறம் வீடியோ போட்டனால தான் மக்கள் பார்த்து இப்போ இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அது எப்படி இல்லை எப்படி கோவிந்தோகாவுக்கு அந்த 456,000 ஃபேக் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரா இல்லை இல்லை மக்கள் பார்க்குறாங்க சிரிப்பு வருது வரல அதெல்லாம் அடுத்த விஷயங்க சரிங்களா மக்கள் பார்க்குறாங்களா அப்போ மக்களுக்கு வந்து ஏதோ தூண்டுதில்லை அவரோட வீடியோவை பார்க்குறதுக்கு இப்போ உங்கள் வீடியோ எப்படி எல்லோரும் வந்து ஏன்டா கோவிந்த் இப்படி வீடியோ போட்டிருக்காரு ஐயோ எப்போ எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு எப்படி நீங்கள் வீடியோ போட்டு தூண்டி விட்டீங்க ஸோ அந்த மாதிரி அவரோட திறமைக்கு அவர் வீடியோ போட்டு தூண்டுறாரு அது மாதிரி டெய்லி வீடியோ போடுறதுல தப்பு கிடையாது நீங்கள் தான் பெரிய எடிட்டராச்சு அப்புறம் என்ன அதனால் நீங்கள் லேட்டாக வீடியோ போடுவீங்க நானும் டெய்லி வீடியோ போடுறேன் தான் ஸோ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது எனக்கு சுருக்கு நாய் போச்சு அது என்ன ஏன் டெய்லி வீடியோ போட்டால் என்னம்மா என்ன பிரச்சனையா கபிலன் அவர்களை சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை டெய்லி வீடியோ போட்டால் நீங்களும் போடுங்க முடியாதா ஒரு வாரத்துக்கு ஒன்று தானா ஏன் அப்படி எதுக்காண்டி எப்படி ஏன் அப்படி நாங்கள் கேள்வி கேட்டால் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன் இவங்களுக்கு என்னடா அதே தான் அவர் டெய்லி வீடியோ போட்டால் உங்களுக்கு என்ன பாஸ் மரியாதை கொடுக்க வேண்டுமா இல்லையா மிஸ்டர் கபிலன் ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வந்து விட்டது உங்களுக்கு எதுவும் பங்கு இங்கே எதுவும் வேணுமா இல்லை வியூஸில் எதுவும் பங்கு இல்லை ரெவன்யூவில் எதுவும் பங்கு இங்கே வேணுமா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பாடி ஷேமிங்கை பற்றி பேசியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு கோவிந்த் தாட்ஸ் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பாடி ஷேமிங் பண்ணல அதுவும் இந்த ஒரு பெண்ணாக வந்து ரவுடி ஐஸ்வர்யா யாருமே ஏற்றுக்கவே போகிறது கிடையாது அதை பாடி ஷேமிங் பண்ணுறதை பெரிய ஹைலைட் பண்ணி பேசணும் அவசியமே கிடையாது சும்மா பேசணும்னு பேசின மாதிரி இருக்குது ஆமாம் பேசணும் என்று பேசின மாதிரியே இருக்கிறது அதனாலே தானே சொல்கிறோம் இல்லைனா சொல்வோமா இல்லைனா வீடியோ போடுவோமா முற்றிலுமாக 17 நிமிடங்கள் வயிற்றுச்சலை கொட்டி தீர்த்துள்ளார் மிஸ்டர் கபிலன் அவர்கள் என்று கூறலாம் ஆரிய வச்சு ஒரு 43 வீடியோ திவ்யா கலச்சி வச்சு ஒரு 18 வீடியோ வணக்கம் கோஷியில வச்சு ஒரு 6 வீடியோ காத்துக்கிறது சாவுல புளி மதிப்பு சாவுல செத்த பேல தூக்கு போட்டு சாவு இது சொல்றேன் கேளு இந்த பணமரம் ராவு தாராளமாக சூழலாம் உறக்க கூறலாம் அப்படிதான் வயிற்றுச்சலை கொட்டியிருக்காப்ல கேஸ் இல்லை சிரிப்புக்காண்டி கிடையாது வேர்த்து ஜாதனெலாம் தலை எப்படி செஞ்சேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேம் அதாவது வந்து ஒருத்தவங்களோட வளர்ச்சியில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தன்னோட வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணாமல் அந்த நேரத்தில் வந்து தன்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னேறலாம் அப்போ எல்லோரும் கேட்பீங்க இப்போ நீ ஏன்டா வந்து வீடியோ போட்டுக்கிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு அப்படியே விட்டுட்டோம்னா வந்து அப்போ வந்து இது வந்து அவருக்கு என்ன ஆகிப்போம்னா நம்ம பேசுனா கரெக்டாக இருக்குண்டா அந்த அவன் பேசணும் எவனா அது எதாவது சொன்னானா எவனுமே சொல்லல அப்படின்னு வந்து ஒரு தப்பான பிம்பம் வந்து ஒரு ட்ரோலர் மத்தியில் வந்து உருவாயிடக்கூடாதுல்ல அதுக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன் மற்றபடி எனக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படி எதுவுமே கிடையாது வேணா என்ன கொஞ்சம் வியூஸ் போகும் அதுவும் நேற்று ஒரு ட்ரெய்லர் போட்டேன் வியூஸே போகல சொல்லப்போனால் இன்னைக்கு வியூஸ் போகாதுதான் எனக்கு தோணுது சின்னாலும் நம்ம சொல்லிட்டோம் செஞ்சிடணுமா இல்லையா அதுவும் இல்லாமல் பட்டுருச்சு மனசில் ஸோ வந்து அதனால் வந்து கபிலன் அவர்களே நீங்கள் கூறிய விஷயங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் ஒரு வீடியோவை நீங்கள் போடும்போது வந்து வயிற்றுச்சலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது நீ ஆறுத்துக்கு ஒரு வீடியோ போட்டு உட்காந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு லைட்டு கேமரா வாங்கி வச்சுக்கிட்டு காசு பண்ண இருக்கனால நீ பண்ணுவ நாங்கள் ஏன் இப்படி நின்று பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் பேசினா என்னவா உனக்கு என்னவா உனக்கு என்ன பிரச்சனை உன் காசை கேட்டோமா இல்லை என்ன உன்ட்ட அனுதாபத்தை கேட்டோமா ஸோ அப்படிலாம் வந்து பேச தோணுமா இல்லையா ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்டை மாற்றி வீடியோ போடணும்னு சொல்கிற அவசியம் வந்து அவருக்கு கிடையாது ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அவங்க எப்படி வேணால் வீடியோ போடுவாங்க மக்கள் பார்க்குறாங்கல்ல சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல சப்ஸ்கிரைபர் ஏறுதில்ல பார்க்காதீங்க நீங்களும் நீங்களும் வேணால் ஒரு சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்டை போட்டு லைட்லாம் எடுத்து விட்டு கேமரா எடுத்து விட்டு மொபைல் எடுங்க அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது இருக்கவே கேமரா எடுக்கிறான் இல்லாதவன் மொபைல் எடுக்கிறான் இருக்கவே லைட் வாங்கி வச்சுக்கிறான் இல்லாதவன் வீட்டில் இருக்கிற லைட்டே யூஸ் பண்ணிக்கிறான் தான் நான் ஸ்க்ரீன் தான் இதெல்லாம் வேறுங்க சென்னையில் மறைச்சி வச்சுருக்கேன் ஸ்க்ரீன் வச்சு அவ்வளவுதான் இதில் போயிட்டு பெருசாக என்ன குத்தம் கண்டுபிடிச்சாரு மிஸ்டர் கபிலன் அவர்களை என்ன குத்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி படி பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு தவறான வீடியோவாக எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து சொல்ல சில விஷயங்களை ஏற்றுக்கலாம் அதாவது வந்து சிரிப்பு வரல சரி ஓகே சிரிப்பு வரல யாராவது ஃப்யூச்சரில் வந்து கேட்கும்போது யாருப்பா தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் ட்ரோலர் அப்படின்னு சொல்லும்போது அவரை சொல்லும்போது அவர் வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வராமல் இருக்கும் சரி ஓகே அதெல்லாம் ஏற்றுக்கலாம் அவரோட வியூஸை கவுண்ட் பண்ணுறது அவரோட பழைய வீடியோஸை போயிட்டு நோண்டி அதில் இருக்க ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தற்பெருமை பேசுதல் தம்பி கபிலனவர்களே தற்பெருமை ஏன் பேசி கொண்டிருக்கிறீர்கள் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் அவர் பண்ணதை அப்புறம் ஏன் உனக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் வரல 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீ பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைபர் உனக்கு 1 மில்லியன் வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல அப்படின்னா வந்து சரியாக பண்ணல பண்ணதை அவ்வளோதான் சும்மா பெருமையாக சொல்லிக்கலாம் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன் ஏன் சொல்லு பிறந்ததுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன்னு சொல்லு சும்மா வாய்க்கு இருந்ததெல்லாம் வாயிருக்குன்னு பேசக்கூடாது
கபிலன் அவர்களே, மிஸ்டர் கபிலன் அவர்களே, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டர் கபிலன் வந்து மரியாதையாக சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் வந்து எடுத்தோடனையுமே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மரியாதையை வந்து தகர்த்து இருப்பார். ஸோ அவ்வளோதாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வளர்றானா வளர்ந்துட்டு போட்டோம், ஏன் அதுவும் ஒருத்தர் வளர்றானா வளர்ந்துட்டு போட்டோம், அதுவும் சேம் டிபார்ட்மெண்ட் ட்ரோலர் தான், சரி வரட்டுமே அப்படிங்கிறத விட்டு போட்டு சரி ட்ரோல் பண்ணிட்டான், ட்ரோலாக பண்ணு, உன்னோட பர்சனல் விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நாள் உட்காந்து குமுறி குமுறி அழுதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு கோவின் தாட்ஸ் கோவின்ஸ் தாட் அப்படிலாம் பேசுனா இப்படி இப்படி மாடுலேஷன் பண்ணி பேசினா மட்டும் நியாயமாயிராது. ஸோ வந்து அவ்வளோதான், ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஏன் வளரட்டுமே. சோலவா ஒரு பையன் வந்து 1.5 வருஷமாக ஒரு சேனல் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காப்புல, சும்மாலாம் வரல. ஸோ வந்து இப்போ நின்று ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஒரே வீடியோவில் போட்டு இறக்கிடக்கூடாது. ஸோ நம்ம முதுகை பார்த்துட்டு அடுத்த முதுகை அதுக்கப்புறம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ நிமித்தமாக நான் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.